ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE சிலபஸ் சாப்டர் 5 ஈக்லிட்ஸ் ஜாமெண்ட்ரி. ஈக்லிட்ஸ் ஜாமெண்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈக்லிட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு மேத்தமெட்டிஷியன், அண்ட் ஜாமெண்ட்ரி ஜாமெட்ரி அப்படின்னா ஜியோனா எர்த்துன்னு சொல்லுவாங்க, அண்ட் மெட்ரினா தட் இஸ் மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜியாமெட்ரியில் என்னென்ன பண்ணுவோம், மெஷர்மெண்ட்ஸ் எடுப்போம், இந்த மாதிரியான ஆங்கிள்ஸ் அதெல்லாம் நம்ம பார்ப்போம், ஷேப்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரி, ஈக்லிட்ஸ் ஜியாமெட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்லிட்ஸ்ன்ற ஒரு மேத்தமெட்டிஷியனை வச்சு அவருடைய ஜியாமெட்ரின்னு சொல்லும்போது எதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்குற மேத்தமெட்டிக்ஸையும் ஜியாமெட்ரியையும் நமக்கு எவ்வளோ சிம்பிளாக கொண்டு வந்து சேர்க்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த ஈக்லிட்ஸ் ஜியாமெட்ரியில் சொல்ல போகிறாங்க, பார்க்க போகிறோம். சரி, இந்த ஈக்லிட்ஸ் ஜியாமெட்ரி அப்படின்ற இந்த விஷயத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டு டாபிக்ஸ். இந்த ரெண்டு டாபிக்லேயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆக்சியோம்ஸ், இன்னொன்று பாஸ்டுலேட். இந்த ஆக்சியோம்ஸ் அண்ட் பாஸ்டுலேட் இது ரெண்டுத்தையும் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சியோம்ஸ்ன்றது மேத்தமெட்டிக்கலாக வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும், ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண விஷயங்களும், ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச லாஜிக்கான விஷயங்களும், அண்ட் பாஸ்டுலேட்லேயும் நமக்கு தெரிஞ்ச லாஜிக்கான விஷயங்களையும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரூவ் பண்ணி தான் காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணுற விஷயம், நமக்கு நடைமுறையில் இருக்கிற விஷயம், அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், ஆப்வியஸ்லி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லின்னு சொல்லிட்டோம்னா இது அதுக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆக்சியோம்ஸ்லேயும் சரி பாஸ்டுலேட்லேயும் நமக்கு மேத்தமெட்டிக்கலாக தெரிஞ்ச விஷயமும் அண்டு ஜியாமெட்ரிக்கலாக தெரிஞ்ச விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. சரி, ஆக்சியோம்ஸ்னு வரும்போது ஆக்சியோம்ஸில் நம்ம பார்க்குறது என்னென்னா, மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அண்டு பாஸ்டுலேட்டில் ஜியாமெட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமும், அதாவது ஜியாமெட்ரிக்கல் அப்ளிகபிள் ஆகிற விஷயம்லாம் பாஸ்டுலேட்லேயும், மேத்தமெட்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகிற விஷயம்லாம் எதுலனா ஆக்சியோம்ஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆக்சியோம்ஸில் மொத்தம் 7 ஆக்சியோம்ஸ் இருக்குது, அண்டு பாஸ்டுலேட்டில் மொத்தம் 5 பாஸ்டுலேட்ஸ் இருக்குது. இப்போ அந்த 7 ஆக்சியோம்ஸும் அண்டு 5 பாஸ்டுலேட்டையும் பார்க்கலாம். ஆக்சியோம்ஸில் 7 ஆக்சியோம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட் ஆக்சியோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப விசித்திரமான விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க இங்கே. ஸோ சீரியஸாக கவனிங்க. திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு த சேம் திங்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர். இது நமக்கு தெரியவே தெரியாது பாருங்கள். அதாவது ஒரு பொருள், அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு பிஸ்கட் பேக்கெட்டில் இருக்க பிஸ்கெட்ஸ், ஒரே பிஸ்கட் பேக்கெட்டில் இருக்க பிஸ்கெட்ஸ் சேமாக தானே இருக்கும், சரியா? அப்போது அதாவது நான் சொல்கிறது உடையாத பிஸ்கெட், உடையாத பிஸ்கெட் கிடைக்கிறது கஷ்டம்தான். சரி, ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டுக்குள்ளே உடையாத பிஸ்கெட்டு ரெண்டு எடுக்கிறீங்க அப்படின்னா, சேம் பிஸ்கெட் தான் இருக்குது அப்படின்னா, ரெண்டுமே ஈக்குவல் தானே. திங்ஸ் விச் ஆர் ஈக்குவல் டு த சேம் திங் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதரம். இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கலாக அப்படி பார்க்கும்போது, மேத்தமெட்டிக்கலாக சொல்லும்போது இப்போ வந்து ஒரு ஏ ஈக்குவல் டு சின்னு வச்சுக்கோங்களேன், அண்டு பி ஈக்குவல் டு சி இப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு சி, பி ஈக்குவல் டு சி, அப்போது சி ஈக்குவல் டு பி தானே, சிக்கு பதில் பி போடலாம்ல இங்கே. ஸோ நமக்கு வர ஆன்சர் என்ன வரும், ஏ ஈக்குவல் டு பி. இதை தான் சுற்றி வளைச்சி மேத்தமெட்டிக்கலாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்லிட் சொல்கிறார் த மேத்தமெட்டிஷியன். சரி, அடுத்தது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிஸ்கெட்டு சேம் பிஸ்கெட் கையில் வச்சுருக்கீங்கன்னா, அதே பேக்கெட்லேருந்து இன்னும் ரெண்டு பிஸ்கெட் உடையாத பிஸ்கெட் எடுத்தீங்கன்னா அதுவும் சேமாக தானே இருக்கும். ஸோ டூ ஈக்குவல் டு டூ தானே. இதை தான் இவ்வளோ பெரிய வேர்டிங்ஸில் சொல்கிறாரு நம்ம ஈக்லிட்ஸ். செகண்ட் என்ன ஏதாவது புதுசாக சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல்ஸ் த ஹோல் ஆர் ஈக்குவல். ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல்னா என்னென்னா, இப்போ அதே இந்த பிஸ்கெட் கான்செப்டே வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட ரெண்டு பிஸ்கெட் இருக்குன்னா, அதே மாதிரி இன்னொரு பிஸ்கெட் ரெண்டு பிஸ்கெட் வச்சுருக்காங்க, அதாவது உங்கள் வீட்டில் ஷேர் பண்ணி சாப்பிட்றப்ப ஆளுக்கு ரெண்டு பிஸ்கெட் கொடுத்துருக்காங்க. சரி, இன்னும் ஒரு பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட் சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கும் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் பிஸ்கெட் சேம் பேக்கெட்லேருந்து ஒரு பிஸ்கெட், அதாவது ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல், ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல்ஸ். அப்போது த ஹோல் ஆர் ஈக்குவல், அதாவது மொத்தம் வந்து ஈக்குவலாக இருக்குங்கிறாங்க. அப்போது 2 + 1 = 3 இங்கே கிடச்சதும் 3 அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்க போகுது. ஸோ த ஈக்குவல்ஸ் ஆர் ஆடட் டு ஈக்குவல், இது ரெண்டுமே ஈக்குவல்ஸ், அது கூட வந்து ஏதாவது ஒன்றுத்தை ஆட் பண்ணுறீங்க, அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஆட் பண்ணுறதும் ஈக்குவலாக இருந்தால் கிடைக்கிற ரிசல்டன்ட், அதாவது ஹோல் ஆர் ஈக்குவல், சரியா? இதை சொல்கிறப்ப இங்கேயும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ட்ராக்டட் டு ஈக்குவல்ஸ், அதாவது ஈக்குவல்ஸ் ஆர் சப்ட்ராக்ட் டு ஈக்குவல்ஸ் தட் ரிமைண்டர்ஸ் ஆர் ஈக்குவல். இதே விஷயம் தான் சொல்கிறாங்க. இங்கே அதே 3 பிஸ்கெட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 பிஸ்கெட்லேருந்து ஒரு பிஸ்கெட் வந்து மைனஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டீங்க, அவங்கள ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா, -1 அப்போ 3 = -1
சரி இது 3 minus 1 3 minus 1 ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ரெண்டு பிஸ்கட்டையும் காலி பண்ணிருக்காங்க அப்படினா மீதி இருக்குறது என்னது ரிசல்டன்ட் அதாவது ரிமைண்டர் 2 சோ அதே 2 தான் இப்ப 2 தானான்ல ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அந்த கவுண்ட் எடுத்துர்க்கேன் நீங்க ஏதாவது ஒரு கவுண்ட் எடுத்து அத யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரி இதுதான் அவங்க சொல்லிருக்க ஆக்சியம்ஸ் சொன்னதே சொல்வாங்க அதாவது எப்படி சொல்றதுனா பூ பூன்னு சொல்லலாம் புய் பூன்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்னு ஒரு காமெடி இருக்கும்ல அந்த வேலைய தான் இவர் பாத்துக்கிறாரு வாங்க இன்னும் நாலு சொல்லிருக்காருன்னு பாப்போம் 4th 5th 6th ஆக்சியம்ஸ் அதே ஈக்குவல் 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 அந்த கான்செப்ட் அவர் விடவே இல்ல சோ 5th ல மட்டும் தான் ஏதோ மறந்துட்டார் போல சரி திங்ஸ் which are coincide with one another are equal to one another அப்போ ஒரே விஷயத்தை திரும்ப வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருந்தா அது கோயின்சைட் ஆச்சுன்னா அது ரெண்டுமே ஈக்குவலான பொருளாக தான் இருக்கும் அப்படிங்கிறார் சரி ஃபிஃப்த்து த ஹோல் இஸ் கிரேட்டர் தன் பார்ட் இது ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு யாருக்குமே தெரியாத விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்களேன் சரி ஹோல் இஸ் கிரேட்டர் தன் பார்ட்னா என்னென்னா இப்போ வந்து ஒரு கேக் எடுத்துக்கோங்க கேக்கை நீங்கள் கட் பண்ணி இந்த பீஸ் எடுக்கிறீங்க அதாவது கேக்கில் ஒரு பார்ட் ஃபுல் கேக்கில் ஒரு பார்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஹோல் வந்து கிரேட்டர் தன் பார்ட்டு சரி இந்த பார்ட்டோட இந்த ஹோல் வந்து பெருசாக தானே இருக்கும் ஹோல்னா என்ன மொத்தம் அதாவது ஒரு சின்ன பீஸோட அதோடைய மொத்தம்ன்றது பெருசாக இருக்கும் அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு ஸோ த ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் த பார்ட் அடுத்தது திங்ஸ் விச் ஆர் டபுள் ஆஃப் த சேம் திங்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர் அதே பிஸ்கட் கதைக்கே வரும் சரியா இப்போ வந்து ஒரு ரெண்டு பிஸ்கட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டபுள் த பிஸ்கட் உங்களுக்கு ரெண்டு பிஸ்கட் கொடுத்துருக்காங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் ரெண்டு பிஸ்கட் கொடுத்துருக்காங்கன்னா டபுள் த டைம் அதாவது இதோட டபுள்னா என்ன 2 × 2 = 4 அப்போ இதுக்கு இன்டு 2 சரியா ரெண்டுத்தையும் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா டபுள் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது 4 சரியா ரெண்டு சைடும் 4 வருதா ஸோ திங்ஸ் விச் ஆர் டபுள் ஆஃப் த சேம் திங்ஸ் இதே விஷயத்தோட டபுள் டைம் கொடுக்கும்போது அதே விஷயம் அந்த பக்கமும் டபுள் டைம் நடக்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க அதாவது வர வேல்யூ ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா இது நியூமெரிக்கலாக பார்த்தாச்சு மேத்தமெட்டிக்கலாக அவர் சொல்லணும் அதாவது ஏதோ ஒரு விஷயம் தெரியாத விஷயத்தை பற்றி சொல்கிறோன்னா 2x is equal to z இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அண்டு 2y ஈக்குவல் டு இசட்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டுமே இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்போ எழுதும் போது என்ன எழுதலாம் 2x இஸ் ஈக்குவல் டு 2y எழுதலாமா ஸோ இது மேத்தமெட்டிக்கலாக ஏதாவது ஒரு அல்ஜீப்ரிக்கலாக நம்ம எழுதணும் அப்படின்னா இப்படி எழுதலாம் இல்லை நியூமெரிக்கலாக சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம் கவுண்டில் சொல்லணும்னாலும் இப்படி சொல்லலாம் ஆனால் வேர்டிங்ஸில் சொல்லணும்னா இப்படி தான் சொல்லி ஆகணும் ஆக்சியம்ஸை கேட்குறாங்கன்னா 7 ஆக்சியம்ஸ் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க 7லேயும் ஈக்குவல்ன்ற விஷயம் தான் வரப்போகுதுன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் சொன்ன விஷயத்தை தான் திரும்பி திரும்பி சொல்லியிருக்காரு அதனால் இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரி அதாவது 7th ஆக்சியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திங்ஸ் விச் ஆர் ஹாஃப்ஸ் ஆஃப் த சேம் திங் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர் அதாவது ஒரே பொருளுடைய பாதி அந்த பொருளோட பாதி மாதிரி தானே இருக்கும் அதுதான் சொல்கிறாரு சரியா என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்களேன் மேத்தமெட்டிஷியனாக இருந்துக்கிட்டு இவர் ஜாலியாக வந்து இந்த மேத்ஸை இந்த மாதிரி சொல்லி இது வந்து ஒரு தியரம்னால நமக்கு ஆக்சியம்க்கு இவ்வளோ லாஸை இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு சரி வாங்க திங்ஸ் விச் ஆர் ஹாஃப் இப்போ வந்து ஒரு 100 வச்சுக்கோங்களேன் 100 kg வந்து ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஹாஃபாக பிரிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஹாஃபாக பிரிச்சிங்க அப்படின்னா ஹாஃப்னா டிவைடட் பை 2 தானே ஹாஃபாக பிரிச்சிங்கன்னா 50 இன்னொரு பாதியில் என்ன இருக்கும் 50 + 50 இருக்குமா பாதி பாதியாக பிரித்தோம்னா 50 + 50 தான் இருக்க போகுது ஸோ என்னது திங்ஸ் விச் ஆர் ஹாஃப் ஆஃப் த சேம் திங் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர் அப்படிங்கிறாரு சரி இப்போ 40ல ஹாஃப்னா 20 20 சொல்ல போகிறாங்க இல்லையா ஸோ இதுக்கு நான் வந்து பிஸ்கட் கதையோ கேக் கதையோ வராத காரணமே அது வந்து நம்ம தனிப்பட்ட விஷயம் அது நம்ம வந்து ஹாஃபாக கொடுக்குறோமா இல்லை வந்து நிறைய எடுத்துக்கிட்டு அங்கே கொஞ்சமாக கொடுக்குறோமா இல்லை காக்கா கடி கடிச்சு கொடுக்குறோமான்றதுலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ ஆக்சியம்ஸில் பார்க்குறது இவ்வளோ தான் சரியா இதுக்கப்புறம் இதுலேயே இவ்வளோ வந்து ஜாலியாக விளையாடிருக்க மனுஷன் அதாவது மேத்தமெட்டிக்கலாக சொல்ல வேண்டிய விஷயத்தையே இப்படி சொல்லியிருக்காரு ஆனால் பாஸ்டுலேட்டில் ஜியாமெட்ரிக்கலாக நிறைய விஷயம் சொல்லணுமே அதை எப்படி சொல்லியிருக்காரு அதையும் பார்க்கலாம் வாங்க ஓகே பாஸ்டுலேட் பாஸ்டுலேட்டில் இதுலையாவது ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது சொல்ல நினைக்கிறாரா அப்படின்ட்டு நானும் பார்த்தேன் இதில் இந்த 5 பாஸ்டுலேட்ஸ் இருக்குது ஸோ 5th பாஸ்டுலேட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்றதுனால இதை முடிச்சுட்டு அதை சொல்கிறேன் சரி ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மே பி ட்ரான் ஃப்ரம் எனி 1 point to any other point என்னம்மா உட்காந்து யோசிச்சிருக்காரு பாருங்களேன் நமக்கு இது வரைக்கும் தெரியாத விஷயம் பாருங்கள் இது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையிறது இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்க போது அங்கே எண்டிங் பாயிண்ட் கண்டிப்பாக இருக்க போகுது அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மேபி ட்ரான் ஃப்ரம் எனி
1.2 any other point. சரியா இப்படி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாலும் சரி இந்த ஸ்ட்ரைட் லைனில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்க போது எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்க போகுது இல்லை நீங்கள் இந்த கிராஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கனாலும் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்க போகுது எண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப வித்தியாசமாக யாருக்குமே தெரியாத விஷயமாக வந்து பாஸ்டுலேட்டுன்ற விஷயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அடுத்தது அதாவது டெர்மினேட்டட் லைன்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்ட் இன்டெஃபினெட்லி. டெர்மினேட்டட் லைன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் முடிச்சுட்டு இந்த லைனை வந்து இந்த மாதிரி டெர்மினேட் பண்ணுற லைன் வந்து சும்மா வந்து ஒரு டேஷ் 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 டேஷ்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போடுற இந்த லைன்ஸ் வந்து இன்டெஃபினெட்லி அதாவது எவ்வளோ தான் அந்த லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த லைன்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது. அதாவது டெர்மினேட்டட் லைன்ஸ்னால் ஒரு லைன் வந்து நீங்கள் அதாவது ஸ்கேலில் சரன் ஸ்பீடாக ஒரு கோடு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோடு போடுறப்போ என்ன ஆகுது, சில நேரத்தில் அந்த பேப்பருக்குள்ளே அந்த பென்சில் சிக்கி டக்கு 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 டக்குன்னு ஒரு டாட்டட் லைன்ஸாக போடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த லைன்ஸில் எத்தனை டாட்டட் லைன்ஸ்னு இருக்குன்னு நம்ம எத்தனை டாட்டட் லைன்ஸ் சொன்னால் வரலாம். அது இன்னும் கொஞ்சம் பெரிய பேப்பராக இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேலாக இருந்ததுன்னா அதே டாட்டட் லைன்ஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக போயிருக்க சான்சஸ் இருக்குது இல்லையா. அந்த மாதிரி அவர் உட்காந்து கோடு போட்டுலாம் யோசிச்சிருக்கிறார் போல். எ சர்க்கிள் கேன் பி ட்ரான், அதாவது மூணாவது பாஸ்டுலேட் சொல்கிறாங்க, எ சர்க்கிள் கேன் பி ட்ரான் வித் எனி சென்டர் அண்ட் எனி ரேடியஸ். அதாவது ஒரு சர்க்கிளுக்கு கண்டிப்பாக சென்டர் இருக்க போகுது. அந்த சர்க்கிளில் நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக ரேடியஸை வச்சு தான் மெஷர்மெண்ட் பண்ணி அந்த சர்க்கிளை போட போகிறீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு 6th 7th நீங்கள் சர்க்கிள்னால் என்னென்னு பார்க்குறதுலேருந்து 8th பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க சர்க்கிள். அதையும் உங்களுக்கு புதுசாக சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சர்க்கிள் கேன் பி ட்ரான் வித் எனி ஆஃப் த சென்டர், சென்டர்லேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு காம்பஸில் எடுத்து அடுத்தது அந்த ரேடியஸ்க்கு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பீங்க. அந்த ரேடியஸில் இங்கே ஆரம்பிக்கிற இது வந்து சுற்றி இங்கே தான் வரப்போகுது சரியா. அதாவது இந்த சென்டர் டு இந்த ரேடியஸ், ரேடியஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து எனி ஆஃப் த பாயிண்ட் இன் திஸ் சர்க்கிள், சர்க்கிளில் ஏதாவது ஒரு இடத்த டச் பண்ணுறது, சென்டர்லேருந்து டச் பண்ணுற ஒரு ஸ்ட்ரைட் லைன் பேர் தான் ரேடியஸ். சரி, இதை தான் அவர் சுற்றி சுற்றி இதே சொல்லிகிட்ருக்காரு. சரி, பாஸ்டுலேட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளை பற்றி சொல்லும் போதும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. சரி, ஃபோர்த்தாவது எதாவது புதுசாக சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்க்கலாம். ரைட் ஆங்கிள்ஸ், ஆல் த ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர். ரைட் ஆங்கிள்ஸ்னால் என்னப்பா நமக்கு, ரைட் ஆங்கிள்ஸ்னால் ஒரு 90 degrees சரியா. 90 degreesன்ற வரதை ரைட் ஆங்கிள் சொல்லிவிடும். அப்போ 90 degreesன்ற விஷயம் எங்கேயாவது மாறுமா, மாறாது இல்லையா. ஆல் த ரைட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஒன் அனதர் சரியா. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் இங்கே வருது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இங்கே வரையிறதுக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைய போகிறீங்கன்னா இந்த சைடு போட்டிங்கன்னா இது ரைட் ஆங்கிள், அதே இந்த சைடில் போட்டிங்கன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் கிடைக்குது. அப்போ இங்கே இது 90 degreesல தானே இருக்க போகுது. இப்போ வந்து இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர போகிறதும் 90 degreesாக தான் இருக்க போகுது. இப்படி வச்சு இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் போட்டிங்கனாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் ரைட் ஆங்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னா ரைட் ஆங்கிள் இஸ் 90 degrees சரியா. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கூட இன்னொரு லைன் பர்பண்டிகுலராக வர லைன் பேர் தான் என்னது, ரைட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அது கிரியேட் ஆகிற ஆங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் சரியா. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கூட இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் பர்பண்டிகுலர்லி அதாவது இன்டர்செக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் வந்து பர்பண்டிகுலர் லைன் சொல்லுவாங்க. பர்பண்டிகுலர் லைன் கிரியேட்ஸ் 90 degrees சரியா. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நம்மளை ஒரே விஷயத்தை போட்டு குழப்பிட்டு இருந்தவர் அவரே திடீர்னு டென்ஷன் ஆகிட்டார் போல, எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. அதுதான் 5th postulate. 5th postulate என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலிங் ஆன் 2 straight lines மேக்ஸ் த இன்டீரியர் ஆங்கிள் ஆன் த சேம் சைட் ஆஃப் இட் டேக்கன் டுகெதர் லெஸ் தேன் த 2 right angles தென் த 2 straight lines இஃப் ப்ரொடியூஸ்டு இன்டெஃபினிட்லி மீட் ஆன் த சைட் ஆன் விச் த சம் ஆஃப் ஆங்கிள் இஸ் லெஸ் தேன் 2 right angles இதுலையாவது எதாவது புதுசாக சொல்லியிருப்பாருன்னு பார்த்தேன். அவர் இவ்வளோ நாள் கனவு கண்டதில் ஏதோ கம்பி வந்து இன்னொரு கம்பி மேலே விழுந்துருக்கு சரியா, அதை பற்றி தான் வந்து சொல்கிறார். சரி, ஒன்றும் இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மேலேருந்து அதாவது ஒரு கம்பி மேலேருந்து இன்னொரு கம்பியை போடுறாங்க சரியா. அந்த கம்பி மேலே போ மேலேருந்து திரும்பி கீழே விழுறப்போ கீழே விழுந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க போகுது. ஆனால் மேலேருந்து கீழே விழுறப்போ ஏதாவது ஒரு பக்கம் மேலேயும் கீழேயுமே விழுமா, சரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கூட அதாவது ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனில் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபாலிங் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன் சரியா, 2 straight lines மேலே விழுது. அந்த விழற ஸ்ட்ரெயிட் லைனுடைய
க்ரியேட் ஆகிற இன்டீரியர் ஆங்கிள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு இன்டீரியர் ஆங்கிளும் க்ரியேட் ஆகும். அதாவது ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இப்படி க்ரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து இது இன்டீரியர் ஆங்கிள், இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டீரியர் ஆங்கிள் மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கோடை வச்சு இதை பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டீரியர் ஆங்கிள், ஆனால் இது எக்ஸ்டீரியர் ஆகிடும். ஸோ இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்ற விஷயத்த, அதாவது இவ்வளோனா ஜாமண்ட்ரியை பற்றி பேசும்போது எல்லாம் லைனை பற்றி பாயிண்டை பற்றிலாம் பேசினார், சர்க்கிளை பற்றிலாம் எங்கடா ஆங்கிளை பற்றி காணுமேனு பார்த்தா இந்த விஷயத்தில் தான் ஆங்கிளை பற்றி சொல்ல வராரு. அப்போ இன்டீரியர் ஆங்கிள்னு வரும்போது 90 டிகிரியில் இதுதான் இன்டீரியர் ஆங்கிள், இதுவும் இன்டீரியர் ஆங்கிள் தான். அப்போது இங்கே இன்டீரியர் ஆங்கிள் இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கிறதுனால நம்ம அது தேவையே கிடையாது. க்ரியேட் ஆகிற இன்டீரியர் ஆங்கிள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டீரியர் ஆங்கிள்னா இந்த ரெண்டு மட்டும் தான் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இங்கே 90 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இன் கேஸ் 90 டிகிரி, இது 60 டிகிரியில் ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 90 + 60, அதாவது இந்த 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸுடைய சம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ரெண்டு ரைட் ஆங்கிளுடைய, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, 2 ரைட் ஆங்கிள்ஸ், லெஸ் தேன் த 2 ரைட் ஆங்கிள்ஸ். 2 ரைட் ஆங்கிள்ஸ்னால் ஒரு ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி, அப்போ இன்னொரு 90 டிகிரி ஆச்சா 2 ரைட் ஆங்கிள்ஸ், அப்போது 180 டிகிரி வருமா? வர ஆங்கிள் வந்து 180 டிகிரியோட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள், 90 + 60 = 150. 150 வந்து 180யோட கம்மி தான். சரி, அதை விட்டு விட்டுட்டாரா அப்படின்னா இல்லை, அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கப்போ இந்த கம்பி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த இடம் மீட் ஆகுதா? சரியா, அதாவது 2 ஸ்ட்ரெயிட் லைன் இஃப் இட் ப்ரொடியூசஸ் இன்டிஃபினிட்லி. இன்டிஃபினிட்லின்னா இந்த கோடு பாட்டில் போயிட்டே இருக்குது. இந்த லைன் ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி சொல்லும்போது அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்குது, கீழே இப்படியும் போயிட்டுருக்கு, இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இப்படியே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டுருக்கப்போ இந்த மீட் ஆகிற இந்த இடம் இருக்குது தெரியுமா, இந்த இடம். சரியா, இப்போ இதை ஒரு ட்ரையாங்கிளாக பாருங்கள், ட்ரையாங்கிளுடைய வந்து டிகிரி என்னவாக இருக்கும் அப்படின்னா, டோட்டல் டிகிரி ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. அப்போ இங்கே 90, இங்கே 60, 150 டிகிரி நமக்கு வந்துருச்சு. அப்போ இங்கே க்ரியேட் ஆகிறது 30 டிகிரி க்ரியேட் ஆகுமா? சரியா, அதாவது 180ல் 150 போச்சுன்னா 30, அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய டோட்டல் டிகிரி, அதாவது எல்லா டிகிரியும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 30 டிகிரி வரும். சரி, அது போன வருஷம் நீங்கள் சைட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சைட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்லாம் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ஐடென்டிஃப், அதாவது இன்டெஃபினிட்லி போகிற இந்த லைனில் மீட் ஆன் த சைட் ஆன் விச் த சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் லெஸ் தேன் த 2 ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறார். அதாவது மீட் ஆகிற இடமும் இந்த இந்த இப்போ இதையும் பாருங்களேன், ஏதாவது ஒரு 2 சைட்ஸ், அது சொல்கிறது 2 சைடை மட்டும் தான் சொல்கிறார். இப்போ மீட் ஆகிறதுல இந்த 30 + 60 எடுத்துக்கோங்க, 90, அப்போது 180யோட அது கம்மியாக. ஓகே, இப்போ 90 and 30 ஏதாவது ரெண்டு ஆங்கிள் தான் எடுக்க சொல்கிறார். அப்போ 90 + 30 = 120, அப்போ 180யோட கம்மியாக தான். 180னா என்னென்னா 2 ரைட் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் 2 ரைட் ஆங்கிள்ஸோட இந்த கிடைக்கிற ஆங்கிள் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சுற்றி சுற்றி இங்கே சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஈக்ளிப்ஸ் ஜாமெண்ட்ரியில் பார்க்க போகிற விஷயத்தில் முக்கியமான விஷயம். ஆனால் இந்த 5th பாஸ்டுலேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஸோ எதை நீங்கள் வந்து எப்படி ஜாலியாக எழுதினாலும், இருக்கிற கான்செப்டை திருப்பி திருப்பி எழுதினாலும், இதை எழுதும்போது இந்த பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிற இந்த லைன் ஃபால் ஆகிற பாயிண்ட்டை பற்றி இங்கே சொல்லியாச்சு. ஃபால் ஆகிற லைன் வந்து ரொம்ப பெரிய லைனாக வந்து இன்டிஃபினிட்லி போயிட்டே இருக்குன்னா அது மீட் ஆகிற லைனை பற்றியும் சொல்லியாச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, டூ ரைட் ஆங்கிள்ஸ்ன்ற விஷயத்தை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சம் ஆஃப் 2 ஆங்கிள்ஸ், ஏதாவது 2 ஆங்கிள், இப்போ 90 + 30 எடுத்தீங்கன்னா லெஸ் தேன் 180, 90 + 60 எடுத்தீங்கன்னா லெஸ் தேன் 180, 60 + 30 எடுத்தீங்கனாலும் லெஸ் தேன் 180. ஸோ இதை தான் இந்த 5th பாஸ்டுலேட்டில் கொஞ்சம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இன்றைக்கான இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸசைஸில் என்னென்ன என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, என்னென்னத்தை பற்றிலாம் கேட்குறாங்க, அதாவது இந்த சொன்ன விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்க, ப்ளஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு இந்த சாப்டரில் மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை தான், ஆமாவா இல்லையா, இது வருமா வராதா, பே இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் கேட்பாங்க, பயந்துடாதீங்க. இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஸோனை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.